நான் ஜெவனே சித்தாள் வேலைக்கு போலாம்னு ஒரு முடிவு இருக்கிற முட்டை ஏத்தா எங்கேயா பார்த்துட்டு கிடக்காம மண்டையை பாரு பலாப்பழ மண்டை மாதிரிய ஒரு ஓடு ஓட்டம் மாத்திக்கிட்டு முழிச்சிருவேன் நகைச்சுவை நாடக உலகத்தில் தனக்கனு குறுகிய காலத்தில் வந்து தனக்கனு இடம் எடுத்து கொண்டிருக்கும் தங்கராஜ் அருமையா பேசுறேன். நல்ல ஒரு பாட்டு, ஆமா விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடு. அது என்ன டான்ஸ் காரப்புல சொல்லும் போது லூச்சு முண்டாங்கிறேன். ஓ மோகரைக்கு நான் ஐஸ்வர்யா ராயா கூட்டு வருவாங்க அவன் லூச்சு முண்டாங்க. நீ என்ன சொன்ன பெருமையா சொன்ன யாரு உன் கொட்டையா ராவி விடுறேன் பேச்சு அக்கா மக்கா. என்னைய பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியும் நான் எவ்வளவு ரொப்ப முண்டேன்னு தெரியும். ஒழுக்கம் ஆமா உடனே பின்னால வச்சுக்கிறேன். நல்ல வாலிமத்தை எக்கோ எடுத்துப்பாங்க. ஒழுக்கமா ஆப்ரேட் பண்ணினா சோப்பு சட்டை முட்டை அக்கா ரெண்டு கிளிகள் என்னப்பா பெரிய விஷயம். கேள்வியே பெற்றிருக்கேன். ஒரு ஊரு ரெண்டு ஊரு மூணு ஊரு அஞ்சு ஊரு சேர்த்துதான் நடம் வைப்பாங்க. 87 கிராமமும் சேர்ந்து இந்த வள்ளி திருமணத்தை நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாடக அமைப்பாளர் வெங்கடேச அண்ணன் கொடுத்து இவங்களத்தான் கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன காரணம்? நம்மளுடைய தொழில் திறமைகள் சரிங்களா? எது இருக்குதோ எது இல்லையோ அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தொழில சிறப்பா செய்யணும், மக்கள்கிட்ட பேர் எடுக்கணும். ஒண்ணு ஓ கொட்டை தரிக்கணும், ஓ மண்டை கிளியணும், இல்லனா ஏன் மண்டை கிளியணும். உன் தலையெழுத்து நீ தானே முத பப்புனே பிறந்தா. ராமதாஸ் பகுட்டு உள்ளவங்க கை தட்டுங்க இப்ப பாப்போம். ஏன் பக்கத்து உள்ளவங்க கை தட்டுங்க பாப்போம். அந்த கார புறா கலஞ்சோடனே ஐயா கலங்கது ஐயா எம்மனசு 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 சோழ கொள்ள உரத்தில சோழ கொள்ள உரத்தில சோழ கொள்ள உரத்தில யாரு நீ வந்து நக்கீர்வ அப்படியே உடனக்கா காரியம் முதல்ல அந்த சோழ புறா நீ எங்கிட்டு
மிருதக சக்கரவர்த்தி, மிருதக விபா, பலச்சுடர் கலமாமணி என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும் ஏனாதியை சேர்ந்த ஜெயராஜ் அவர்கள் நான் சொல்ற ஜதி மிருதகத்தை வாசிக்கணும். சொல்லு பாப்போம். அதனால நான் சொல்ற ஜதிய அவர் எப்படி வாசிக்கிறாரோ வாசிச்சு ஜெயிச்சிட்டாரு.